மதரசாவான தாரணம் தேவபந்து மதரசா பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். மீலாது விழா கொண்டாடுவதும் பிதாத்து, மௌலூத் ஷரீப் ஓதுவதும் பிதாத்து என்று பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். இது யாரோ வஹாபிகளோ அல்ல சலபிகளோ அல்ல தௌஹீத்காரர்களோ சொன்னதல்ல. இந்தியாவிலே இஸ்லாம் வளர்வதற்கும் இஸ்லாம் தழைப்பதற்கும் முழு முதல் காரணமாக இருந்த ஆசியாவிலே மிகப்பெரிய மதரசாவான தாருலும் தேவபந்த் மதரசாவிலே பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். மௌலூத் ஓதுவது பிதாத் என்றும் மீலாது விழா கொண்டாடுவது பிதாத்து, பிதாத்து செய்யா லாயிக்கை தரக் விட்டு ஒழிக்கப்பட வேண்டிய காரியம் என்ற வார்த்தைகளால் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். தேவைப்படுபவர்களின் அணுகுங்கள் பத்துவா காப்பி இடத்தில் இருக்கின்றது, தாருலும் தேவபந்து பத்துவா காப்பி. அருமை சகோதரர்களே, இவ்வளவு தெல்ல தெளிவாக மார்க்க உலமாக்கல் அறிஞர்கள் பத்துவா கொடுத்த பிறகும் ஏன்னா தாருலும் தேவபந்துடைய பத்துவா என்பது நம்முடைய தென் தமிழகத்து முஸ்லீம்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. தாருலும் தேவபந்துடைய பத்துவாவுடைய பவர் என்னன்னு சொல்லி வடநாட்டில் பாத்தீங்கன்னா தேவபந்து மதரசாவுடைய பத்துவா எவ்வளவு பவர்ஃபுல் என்று விளங்கிக் கொள்ளும். ஒன்னும் சொல்ல வேண்டாம், சமீபத்தில் நடந்தது சல்மான் ருஷ்டி ஜெய்ப்பூருக்கு வரப்போறான்னு சொன்னாங்க, தாருலூம்லேருந்து ஒரு கண்டனம் தான் தெரிவித்தார்கள், பத்துவா கொடுக்கல, ஒரு கண்டனம் தெரிவித்தார்கள், இந்த சல்மான் ருஷ்டி இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று. அவ்வளவுதான், மத்திய அரசாங்கம் இயங்கியது, ராஜஸ்தான் அரசாங்கம் இயங்கியது, மகாராஷ்டிரா அரசாங்கம் இயங்கியது, எல்லோரும் சேர்ந்து எல்லா அரசாங்கமும் சேர்ந்து திட்டமிட்டு சல்மான் ருஷ்டியை வரவிடாமல் தடுத்தார்கள், சல்மான் ருஷ்டியை வரவிடாமல் தடுத்தார்கள். காரணம் என்ன? தாருலும் தேவபந்து கொடுத்த ஒரு மறுப்பு, ஒரு கண்டனம், அவ்வளவுதான். இப்படி அரசாங்கமே தாருலும் தேவபந்து மதரசா என்பது அவ்வளவு அரசு அதிகாரிகளுக்கு மத்தியிலும் வடநாட்டு முஸ்லீம்கள் மத்தியிலும் பிரபலமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதரசா. மார்க்கத்திலே உள்ளதை மட்டும்தான் உள்ளதை ஹக் என்று சொல்வார்கள். அந்த மதரசாவிலிருந்தே ஃபத்வா கொடுத்து மௌலூத் ஓதுவது பிதாத்து, மீலாது கொண்டாடுவது பிதாத்து என்று தெல்ல தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு சகோதரர்களே, பிறகு எந்த அடிப்படையில் பள்ளிவாசல்களிலே 12 நாளைக்கு பூ கட்டி தோரணம் கட்டி மௌலூத் ஓதுவது, ரசூலுல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது, ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவது, எந்த விதத்தில் நியாயம் இது? முஸ்லிம் சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படிதான் அதை அங்கீகரிக்கலாம்? ஆகவே அருமை சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கண்மணி நாயகம் சல்லல்லாஹு இருந்தாலும் சரி, பிறந்த நாள் கொண்டாடுவது எல்லாருக்குமே பிதாத் தான். ஏன்னா இதுல நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், மௌலூதுவதெல்லாம் பிதாத்து, அதெல்லாம் ஷிர்க்கு, அதெல்லாம் கூடாது, தௌஹீதுக்கு எதிரானது என்று பேசுபவர்கள் தங்கள் வீட்டு குழந்தையா இருந்தா கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ, ரசூலுல்லாஹ் கொண்டாடுறது பிதாத்து, தான் வீட்டு குழந்தை கொண்டாடலாம், இப்படி நம்ம சமுதாயத்தில் சில பேர் இருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, பிறந்த நாள் கொண்டாடுவது, மீலாது கொண்டாடுவது, அல்லது மௌலூத் ஷரீப் ஓதுவது, எல்லாமே பிதாத்துகள். மௌலூத் என்பது அது பிதாத்துக்கு மேல ஒரு ஸ்டெப், மேல அதுல ஷிர்கியத்தான குஃப்ரியத்தான வார்த்தைகள் நிரம்பி கிடக்கின்றன. அதை ஓதுனால எந்த நன்மையும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. ஆகவே முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய, ஒழிக்க வேண்டிய ஒன்று. அதே நேரத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளையும் அவருடைய சுன்னத்துகளையும் அவருடைய குணாதிசயங்களையும்